ப்ரைஸல்லார்ட், ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப சந்தோஷம். 65வது சங்கீதம் 2வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திற்கு வருவார்கள். கர்த்தருக்கு ஒரு பேர், கர்த்தருக்கு நிறைய பேர் இருக்கு. காண்பவரே, காப்பவரே எல்லாம் கர்த்தருக்கு பேர். அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, இதெல்லாம் அவருடைய பெயர்கள். அப்படி அவருடைய பெயர்களில் ஒன்று தான் ரொம்ப விசேஷமான பேர், நமக்கு தேவையான பேர், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அவசியப்படுகிற ஒரு பெயர் என்னென்னா, ஜபத்தை கேட்கிறவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஜபத்தை கேட்கிறவர், கர்த்தர் என்ன பேர் அவருக்கு? ஜபத்தை கேட்கிறவர். கர்த்தருக்கு நன்றி, சோதரம். ஜபத்தை கேட்கிறவரே, அவர் தேவன் இருக்கிறார், அவர் ஒரு நல்ல தேவன், ஜபத்தை கேட்கிறார். எவ்வளவோ பேர் அவர்கிட்ட ஜபம் பண்றாங்க, அவ்வளவோ பேர் ஜபத்தையும் அவர் கேட்கிறார். எவ்வளவோ பேர் ஜபங்களிலே எத்தனையோ காரியங்கள் வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறார்கள், அத்தனையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். எவ்வளவோ பேர் எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், இப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், குழந்தை வேண்டும், எங்களுக்கு நல்ல எதிர்காலம் வேணும், நல்ல வேலை வேணும், நல்ல வீடு வேணும், எவ்வளவோ பேர் எவ்வளவோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிறவைகளை எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஜபத்தை கேட்கிறாருன்னா அப்படி கேட்டுட்டு விட்டுறாருன்னு அர்த்தம் இல்லை. நாம் என்ன ஜபத்தில் வேண்டிக் கொள்கிறோமோ, நாம் வேண்டிக் கொள்கிறது எல்லாம் நம்ம கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். என் நாமத்தில் நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாரு. அதே போல நீங்கள் ஜபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஜபத்தில் நம்ம கேட்கறதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். கட்டாயமாக நம்ம பெற்றுக்கொள்வோம், கட்டாயம் நம்ம கிடைக்கும். ஜபத்தில் நம்ம வேண்டிக் கொள்றது எல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்வார். லேலுயா. கர்த்தர் அப்படி செய்ய போகிறபடியால் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஜபத்தை கேட்கிற தேவன் சபைக்கு மக்களையும் திரளாய் கொண்டு வருவார். பிதாவே, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னத்தில் சமூகத்திலே எங்களை கொடுக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த காலையிலே நீங்கள் பேசினதற்காக நன்றி. ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திற்கு வருவார். அப்படியே உம்முடைய பிள்ளைகள் விசுவாசிக்க உதவி செய். கர்த்தாவே, நீங்கள் எங்கள் சபையை அப்படி ஆசீர்வதிங்க. சபைக்கு நிறைய ஜபங்கள் உண்டு, அதெல்லாம் கேளுங்க. விசுவாசிகளுக்கு நிறைய ஜப குறிப்புகள் உண்டு, அதெல்லாம் கேட்டு ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று கரங்களில் ஒப்பு கொடுத்து தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். தன்னுடைய ஆசீர்வதிப்பார், உங்கள் ஜபங்களை கேட்டு பதிலளிப்பார். ஆமென்.